உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தாமரைச்செல்வி. நான் 22 வருஷமாக நான் கலைத்துறையில் நகைச்சுவை நடிகையாக நாடக உலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. உங்கள் அன்பும் ஆதரவுனால எனக்கு விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு என்றைக்குமே இருக்கணும். நிகழ்ச்சி பாருங்க, நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியிலையும் எனக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம். நமக்கு சேர்த்தி உலகத்துல சிந்தித்து செயல்பட்டு கட்டிங்கள அளவா தண்ணி கலந்து சைடிஸ் கிடைக்காட்டலாம் அப்படியே உள்ளங்கைய நாக்கி எவ்வளவு போனடிச்சாலும் ஸ்டெப்பு போட்டு வீட்டுக்கு வந்து கடைசியில கூட வளர்ச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடி கொடுத்து கொண்டாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டபுள் பேபி இஸ் ரிலீஸ். அந்த பேபி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவனு கட்ட கஷ்டம் எல்லாமே கட்ட வர வரைக்கும் உழைச்சு உழைச்சு ஓட போறவே அவன் நீங்க பேசலாம். அவன் ஏன் குடிக்கிறான்? என் பச்சை பண்ணு ஏன் குடிக்கிறது தெரியுமா? அவன் வாழ்க்கையில எந்த பொம்பளையும் அமைச்சிருக்க மாட்டான். நினைச்சு நினைச்சு இந்த குடிச்சிட்டு வயிறு கட்டுச்சு. எப்படியாவது கடைசி ஆசை உன் முகத்தை பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கேன். அது நல்லா பாருப்பா, பார்க்க மட்டும் செய்ய ரொம்ப பார்க்காத புரிசி முரட்டான். அவன் தொட ஒண்ணு 50 கிலோ நிக்கிறேன். என்ன போ என்ன தாமரா வெளிய பிரச்சனையோ? போன் சென்னையே பெருஞ்சனையோ நானே தடுப்பிட மாட்டேன். தொட்ட ஒத்த கால வெட்டணும்னு நினைக்கிறேன். கட்டி முடிச்சா கட்டில வச்சு எரிச்சிருவானே. பாய் அரே போய் தொட தூய்மையா குடிக்குமே. பொம்பளை எல்லாம் கோச்சுக்கிறேன். இந்த தூய்மையான பயமா என்ன ஒண்ணு செய்யல. கையில கட்டு போட்டீங்களா? என்ன கையில கட்டு போட்டா? நாகரிகம் மேடைக்கு லட்சணமா நான் சொல்லும் போது அப்படியே உங்களுக்கு முந்திக்கிட்டு வருவேன். முந்திக்கிட்டு வருதுன்னா நீர் கடுப்பு யூரின் கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு முதல்ல நரைக்கிறது முன்னாடி. பண்ணி லூசா போக போற மாதிரி அது முன்னாடி நரைச்சா அடி டை. அதே முன் டை கமான் கிளாஸ் உங்க நம்பிக்கை டை அடிச்சேன் பிளீஸ். வண்டி ஓட்டு அந்த வேலை செய்ய வச்சிடாங்க. டை அண்ட் கை இந்த பொழப்புக்கு கூட்டிட்டு போய் மத்திய எப்படியாவது கனிய வைக்கணும். வழி தெரியாம எங்களோட சேர்ந்து அதுவும் சின்ன மாதிரி வந்துருச்சு. அது இருந்த காலத்துல எல்லாம் பெட்டிக்காரெல்லாம் அப்ப பேச மாட்டாங்க. வாங்கி மட்டும் பாடுவாங்க, வாசிப்பாங்க. இப்ப எங்களோட சரிச்சமா பப்புன்னு போடுறாங்க. ஏன் கூட்டோட சேர்ந்து போயிருந்தா போடுவாங்க? என்ன பண்றது? ஒரு சமயம் இருக்கு. இல்லங்க, நீங்க வர்றீங்க சிரிக்க வைக்கிறீங்க. ஏதோ நாங்க உங்களை பேசுறோம். சில பேர் வந்தாலே எதிரிய பாக்குற மாதிரியே ஊர்காரமும் பாக்காங்க, நாங்களும் பாக்குறோம். அப்ப இவங்களை வச்சுதான் எப்படி நாங்க ஜாலியா
இது தரந்த நாடாத பூவா குடுத்து குடு ஐயோ குடிச்சு வச்சிருவா தாமர செல்வி அப்படினா கட்டிங்க மட்டும் குடுங்க எப்படி என்னங்க அது கட்டிங்க நீங்க சந்த ஆரம்பம் என்னது நீங்க பேச்சுக்கு பேச்சு இந்த வர குண்டி மலை தண்ணிட்டு தண்ணி கொண்டு போட்டு ஆரம்பம் என்ன நீ மண்ணை தட்டினாலும் உன் செம்மண்ண பார்க்காம நான் விட மாட்டேன் யார் செம்மண்ண நீ பார்க்க அங்க சொன்னே உங்கள சொல்லல கொல்ல போறேன் ஒதட்டுக்கு ஒரு 100 ரூபாய் தரலாம் யார் ஒரு 100 ரூபாயா அவ்வளவுதான் லிப்டிக் வாங்க ஓட்டர்க்கே லிப்டிக்கே 250 ரூபாய் கையில நீங்க கட்டு போட்டுறதா சிங்க செம்ம ஐயய்யா முருகா ஐயய்யா